ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு செஃப் ராகவன்ஸ் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பார்த்துட்டேன், நிறைய வீடியோ போட்டு பார்த்துட்டேன், எல்லாருமே எது எது சிம்பிள் ரெசிபிஸோ அதை மட்டும்தான் ட்ரை பண்ணுறீங்க, அதில் இருந்தால் டவுட்டும் கேட்குறீங்க. இப்போ நான் என்ன பண்ணலான்ருக்கேன்னா, நிறைய பேர் என்கிட்ட விரும்பி கேட்ட, ரொம்ப நாள் டவுட்டு கேட்ட, கரம் மசாலா பொடி நாங்கள் ஹோட்டலில் எப்படி அரைக்கிறோம், எந்தெந்த ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி எப்படி பொடி அரைப்போன்றத எல்லாத்தையும் இதில் டீட்டெயிலாக காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பொடி அரைச்சி காட்டுறேன், அதுலேருந்து என்னென்ன வேரியேஷன் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறதையும் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான பொடி, ஒன்று கரம் மசாலா பொடி, ஒன்று பிரியாணி மசாலா பொடி. ரெண்டையும் அரைக்கலாமா? இப்போது நான் கிராம்லலாம் போட்டு காட்டினேன்னா நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வீட்டில் மிளகா பொடி போட்டிருப்பீங்களே, இது வந்து டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் கிடையாது, அது ரெண்டுக்கும் நடுவில் வீட்டு மிளகா பொடிக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருப்பீங்க, அந்த ஸ்பூனில் தான் நான் அளந்து காட்ட போகிறேன். தேவையான பொருளாக சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரம் மசாலா பொடியை திரிச்சிடலாம். அதுக்கு நல்ல முழு மல்லி இருக்குல்ல, வெதை மல்லின்னு சொல்லுவோம், உருட்டு மல்லின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாதி பத்திரி, அடுத்து சீரகம், அடுத்து பிரியாணி இலை, நீங்கள் பிரியாணி இலை வீட்டில் காஞ்சி வச்சுருப்பீங்களே அதுதான். ஏலக்காய், ஏலக்காய் மட்டும் நல்ல குவாலிட்டியில் வாங்கிடுங்க. அடுத்து பட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதில் எவ்வளோ பட்டை போடுறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன். கருப்பு ஏலக்காய், இது கொஞ்சம் நிறைய பேர் வீட்டில் இருக்காது, ஆனால் இது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். கிராம்பு கொஞ்சம், சோம்பு, பெருஞ்சீரகம். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இதை நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நான் அளந்து போடும்போதே உங்களுக்கு அளவை சொல்கிறேன், நீங்கள் அதேபடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போடலாம். ஒன்று, ரெண்டு, மூணு. ஃபஸ்ட்டு இந்த மல்லியை மட்டும் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம். ஏன் மொத்தமாக வறுக்கக்கூடாதா ஷேஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். மல்லி மட்டும் வறுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா உள்ளே வரைக்கும் அது நல்லா கிறிஸ்பி ஆகாது, ரொம்ப ப்ரௌன் பண்ணிடாதீங்க, அப்புறம் பொடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறம் இந்த பட்டை மற்ற பொருளெல்லாம் அடுத்தடுத்து தனியாக சரி மொத்தமாக வறுத்துக்கலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலர் வந்து வறுக்காமலே பொடி திரிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃப்ளேவர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வராது. ஓகே, இப்போது கையில் இப்படி எடுத்து பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும், கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதா? இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே மல்லி ரெடி நிறுத்தும். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பொருளை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எடுத்துருக்க வந்து சுருள் பட்டை, நல்லா சுருண்டு சுருண்டு இருக்கும் தெரியுமா, அதில் ஒரு சுருள் பட்டை எடுத்து அதை பாதியாக எடுத்துடுறேன். பாதியை மட்டும் நம்ம இதில் உடச்சி போட்டுக்கலாம். பாதி சுருள் பட்டை எடுத்து உடச்சிட்டேன். ஓகே, ஒரே ஒரு கருப்பு இலக்கா போதும். அடுத்து பிரியாணி இலை, சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் ஒரு நாலு பீஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து கிராம்பு ஒரு ஸ்பூன் போடுங்க, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், ஏலக்காய் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க, ஏன்னா ஏலக்காய் தான், ஏலக்காயும் பட்டையும் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட போட்டிருப்போம், அதுதான் கரம் மசாலாவோட மெயின் எசன்ஸே. ஸோ அதை ரெண்டு ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருந்தோமா, ஒரே ஒரு பீஸ் போதும், இது ரொம்ப வாசமாக இருக்கும், போடலாம். கொஞ்சம் உடச்சே போடுங்க, அப்படியே வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, கேஸ் செலவு மிச்சம்ல. ஓகே, இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு எப்படி வறுத்தோம், எல்லா பொருளும் வந்து சூடாகணும். இந்த பிரியாணி இலையை கூட நீங்கள் கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம், உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேகும். வாங்க, எப்படி வறுக்கிறேன்னு காட்டுறேன், கிட்ட வந்து பாருங்கள். இப்போது இந்த கரம் மசாலா பொடியில் வந்து நீங்கள் வெஜிடபிள் குருமா பண்ணலாம், மட்டன் சிக்கன் ப்ரிப்பரேஷன் எது பண்ணாலும், கிரேவி இருக்குல்ல, கிரேவி ஐட்டம் பண்ணுற எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பொடியை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பிரியாணிக்கு இது போடவே கூடாது, பிரியாணிக்கு நம்ம இன்னொரு பொடி தெரிவிக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். இது வந்து பியூர்லி நார்த் இண்டியன் கரம் மசாலா, பட் நம்ம ஊர் குருமாவில் எல்லாத்துலேயும் போடலாம், இது காமனாக நீங்கள் வச்சுக்கலாம், நார்த் இண்டியன் ஃபுட்டு பண்ணாலும் சரி, பன்னீர் கறி எது பண்ணாலும் நீங்கள் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு இல்லை சார், எனக்கு அத்தன்டிக்காக சவுத் இண்டியன் குருமா, நம்ம வீட்டு குருமா பண்ணுறோம்ல, பரோட்டா குருமா பண்ணுறது, நம்ம ஊர் மட்டன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஏதாவது பொடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே அளவில் கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வாங்க, ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, சோம்பு கலர் மாறிச்சுனாலே நம்ம வறுக்க இதெல்லாம் ரெடி நிறுத்தோம், அவ்வளோதான், லைட்டாக சூடாக இருக்கும். இந்த பிரியாணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், அவ்வளோதான், எடுத்துடலாம். ஓகே, ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லி கூட இப்போ இதையும் போட்டுடலாம் பாருங்கள்,
அப்படியே கொஞ்சம் வெது வெது நல்லா சூடாக இருக்குது. இப்படி கையில் அப்படி அமுங்கினாலே எல்லாம் பொடி பொடி ஆயிரும். இந்த சூட்லேயே நம்ம வந்து இதை பொடி திரிச்சிடலாம், சேரில் போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் என் ஒய்ஃப் சீதனம் வாங்கிட்டு வந்த மிக்சி ஒழுங்காக ஓடாதுன்னு கிண்டல் பண்ணேன். கோவத்தில் போய் ஒரு அட்வான்ஸாக ஒரு ப்ரெஸ்டீஜ் மிக்சி வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்தானது ஒன்றே அவள் சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்தா நினைக்காதீங்க, என் காசை தான் எனக்கே தெரியாமல் விட்டு போய் மிக்சி வாங்கிட்டு வந்திருக்கா. எங்கள் அம்மா காசு கொடுத்தாங்க. வாவ், நல்லா கம்ம கம்ம கம்மன் ஃபைன் அரைச்சிருச்சு. இந்த கரம் மசாலா பொடி எப்பயுமே ஃபைன் அரைக்கணும். நீங்கள் பாட்டு க்ரஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குருமெல்லாம் இது வரும் வாயில் மாட்டோம் சாப்பிடும்போது. ஆ, சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பிரியாணி பொடி. நீங்கள் நார்த் இண்டியன் பிரியாணி பண்ணாலும் சரி, சவுத் இண்டியன் சென்னை ஸ்டைல் பிரியாணி பண்ணாலும் சரி, இந்த மசாலா போட்டே பண்ணுங்கள். மதுரை பிரியாணி பண்ணாலும் இதே மசாலா போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி இருக்கல தலப்பாக்கட்டி, அதுக்கு மட்டும் மசாலா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த பிரியாணி பொடிக்கு உங்களுக்கு தேவை மூணே மூணு பொருள் தான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ நான் வந்து ஒரு என்னோடய கையளவு படி நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஒருவேளை நீங்கள் வந்து அளந்து பிரியாணி பொடி அரைக்கிறீங்க, நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா 75 கிராம் பட்டை, 60 கிராம் கிராம்பு, 60 கிராம் ஏலக்காய். திரும்ப சொல்லுங்கள், 75 கிராம் பட்டை, 60 கிராம் கிராம்பு, 60 கிராம் ஏலக்காய். இந்த மூணு பொருள் தான். சுருள் பட்டை எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் பீஸு. இந்த மாதிரி ஒரு ஃபுல் பீஸ் சுருள் பட்டையும் இன்னொரு பாதி பீஸும் வச்சுருக்கேன். அது கூட நம்ம ஏற்கனவே அளந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய், ஏலக்காய்க்கு ஈக்குவலாக கிராம்பு, அதையும் போட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஹோட்டலில் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஃபுட்டு ரெடி பண்ணி மேலே வைப்போம்ல பிக்கப் கவுண்டர், அதில் இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே காய வச்சுருவோம். அதில் ஹாட் லைட் இருக்கும்ல, ஹாட் சேம்பர் இருக்கும், ஃபுட்டு வந்து சூடாகவே இருக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு இல்லை, இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த கிரேவி பண்ணி அந்த பாஸில் வச்சுருவோம். அதுக்கு பேர் வந்து பிக்கப் கவுண்டர் பாஸ்னு சொல்லுவோம். வெயிட்டர் வந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அது சூடாகவே இருக்கும். அந்த லைட்டில் இந்த பொருள்லாம் போட்டு காய வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும், ஆல்ரெடி கொஞ்சம் ஹீட் ஆயிருமா. அப்புறம் எடுத்து பேனில் ஜஸ்ட்டு லைட்டாக குயிக்காக வதக்கிட்டு அரைச்சிடுவோம். இப்போது இந்த பட்டை இருக்குல்ல, பட்டையை வந்து நல்லா உடச்சி வச்சுக்கலாம். ஓகே, பேன் சூடாயிருச்சு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வறுக்க வேண்டிதான். ஸ்பைசஸ்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வதக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வந்துடும், இங்கே நல்ல சூப்பர் வாசனை வருது. இப்போ நான் இருக்கடை வந்து இப்போ நான் இருக்கடை வந்து மூணாரில், அதனால் இங்கே ஸ்பைசஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கேயே வளர்கிறது தான் விற்கிறாங்க கடைகளில். ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காக வேணும்னா சொல்லுங்கள், முடிஞ்சால் நான் வாங்கி அனுப்பி பார்க்குறேன். ஓகே, லைட்டாக வதக்கினாலே போதும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறுதா, கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பி ஆயிரும் எல்லாமே. அந்தளவு வந்தாலே போதும், எடுத்துடலாம். இதையும் மிக்சி ஜாரில் போடுங்க. பொடி ரெடி. உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டி கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்கள் சமையல் சூப்பராகிடும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொட்டிடலாம். எப்பயுமே மூடியை போட்டு வைங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறக்காக மாதிரி ஓப்பன் பவுலில் வச்சுருக்கேன். இப்போ வாங்க, கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரெண்டுக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சது கரம் மசாலா பொடி, இந்த பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஏன்னா இதில் எல்லா பொருளும் டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் போட்டிருக்கோம். இதை பாருங்கள், பிரியாணி பொடி டார்க்காக இருக்கா. இது எதனால்னா, பட்டை வந்து நம்ம நிறையா போட்டதுனால இது பட்டையோட கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்குது. கரெக்டாக ரோஸ்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கும். ரெண்டு பொடியும் அரைச்சி காட்டியாச்சு, நம்ம வியூவர்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. போதும், வீடியோ முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். பிள்ளைங்களை போய் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க, போய் கூட்டிகிட்டு வரணும். லீவ் அடிக்க எங்களை கூட்டு வரது என் டியூட்டி. ஆனால் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, சுக்கா பொடியும் பண்ணிடுவோம். டைம் இருக்குல்ல நமக்கு தான், வாங்க வாங்க. மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, அதாவது வெஜிடேரியனில் நீங்கள் இந்த சோயா பால்ஸ்லாம் சுக்கா பண்ணுறீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சுக்கா பொடி எப்படி அரைக்கிறன்றதை சொல்லி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ சுக்கா பொடிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. முழு மல்லி, உருட்டு மல்லி, அதை எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, முழு மிளகு, நல்லா கரு மிளகாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பட்டை, சின்ன பீஸ் போதும். கல்பாசி, ஒரே ஒரு பெரிய அளவு இலை ஒன்று எடுத்திருக்கேன். சோம்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் சீரகம், அப்புறம் மிளகாய் வத்தல், ஒரு 12-13 பீஸ் இருக்கும் இதில். நம்ம எவ்வளோ தேவைன்றதை இப்போ காட்டுறேன். இதுக்கு முன்னாடி அரைச்ச பொடி ரெண்டுக்குமே நம்ம வந்து ஆயில் ஊற்றி வருகிற ட்ரையாக தான் வருத்தோம். பட் சுக்கா பொடிக்கு வந்து லைட்டாக நீங்கள் ஆயில் போடணும், அதையும் காட்டுறேன். இப்போது எல்லாத்தையும் அளந்து போட ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு மல்லி ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. 1, 2, 3, 4, 5. பட்டையும் கல்பாசியும் கரெக்டாக தான் எடுத்து வச்சுருந்தேன், அதை டைரெக்டாக போட்டுறேன். பெருஞ்சீரகம் ஒரு 1 ஸ்பூன் போதும். சீரகம் அதே மாதிரி 1 ஸ்பூன்.
முழு மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஃபுல்லாக போட வேணாம், அரை ஸ்பூன் மட்டும் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் மனசில் ஒரு டவுட் வந்திருக்கணும். டவுட் வந்திருக்குன்னா நீங்கள் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் குக்கு. என்ன சார், போன பொடிக்கெலாம் வந்து மல்லியை ஃபஸ்ட்டு வரதீங்க, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்களேன்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம்னா, சுக்கா மசாலா, சரி, இந்த சுக்கா பொடி வறுக்கும்போது நம்ம வந்து லைட்டாக ஆயில் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ட்ரையாக வருத்தோம், அதனால் மல்லி வேறுக்கு லேட்டாகும். அதனால் ஃபஸ்ட்டு மல்லியை மட்டும் வறுத்துக்கோங்கன்னு சொன்னேன்ல. இதில் வந்து ஆயில் லைட்டாக போடுறதுனால எல்லாமே ஒன்றா வந்துடும், அதனால் நோ ப்ராப்ளம். மிளகா வத்தலை மட்டும் லாஸ்ட்டாக போட போகிறோம். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப கிடையாதுங்க, ரொம்ப கொஞ்சோண்டு தான் ஊற்ற போகிறோம். நீங்களே வந்து பாருங்கள், கொஞ்சம் அந்த கடாயில் அப்படி ஒட்டுறதுக்கு ஒரு இவ்வளோ ஊற்றினாலே போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, அளந்து வச்ச பொருள் எல்லாத்தையும் போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிடுங்க ஃபயரை, ஏன்னா சுக்கா பொடி மட்டும் கருத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கசக்க ஆரம்பிச்சிடும் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்காலாம். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துருங்க. எந்த ஸ்டேஜில் எடுக்கணுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஓகே, ஒரு டப்பு டப்பு டப்புனு ஒரு சவுண்டு கேட்குதா, குக்கரில் இன்னும் ஃபுல்லாக ஆனால் ஒரு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் சீரகம் இந்த சோம்பு மட்டும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஒரு 10 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. ஏன் மிளகாய் வத்தல் லேட்டாக போடுறோம்னா, மிளகாய் வத்தலை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஓவர் குக் ஆகிரும். ஓவர் குக் ஆகி கருப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி காரும்னு சொல்லுவாங்க. மிளகாய் வத்தல் கருப்பாயிடக்கூடாது, அப்படியே அது ஒரு கோல்டன் ரெட் கலர் வரும். ஐ மீன் கோல்டன் இல்லை, சாரி சாரி, ஒரு டார்க் ரெட் கலர் வரும், அது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பொடி ஆல்மோஸ்ட், ஐ மீன் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. இங்கே வாங்கலாம், நான் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதற்கு பார்த்தீங்களா, அப்படியே லைட்டாக கலர் மாறுதா அந்த சீரகம்லாம், சீரகம் மல்லிலாம் கொஞ்சம் கலர் மாறணுன்னே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பொடி ரெடி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுடும், கையில் பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு வந்துருச்சுனாலே போதும், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. மற்ற பொடி லைட்டாக வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போது அரைக்க சொன்னேன்ல, அதை வந்து இந்த மாதிரி அரைக்கக்கூடாது. ஏன்னு சொல்லுங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து லைட்டாக ஆயில் இருக்குது, நீங்கள் சூடோடு அரைச்சிங்கன்னா அந்த ஆயில் வந்து ஒரு தண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஓகே, எல்லாம் ஆறிடுச்சு, ஜாரில் போட்டுருவோம். ஆஹா, உங்கள் புண்ணியத்தில் இன்றைக்கி நான் பொடி அரைச்சி வீடே மணக்குது. ஆஹா, சூப்பராக இருக்குது. இந்த சுக்கா பொடி மட்டும் ரொம்ப ஃபைன் அரைக்கக்கூடாது. இங்கே வாங்க காட்டுறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கா, இப்படி இருந்தால் தான் சுக்கா நல்லா ருசியாக இருக்கும். ரொம்ப ஃபைன் அரைக்காதீங்க, லைட்டாக அப்படி தெரியட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணு பொடி ரெடி ஆயிடுச்சு. மூணுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட் அரைச்ச கரம் மசாலா பொடி, இது வந்து பிரியாணி மசாலா பொடி, இது வந்து சுக்கா பொடி. இப்போது நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி எல்லா குழம்புக்கும் இந்த கரம் மசாலா பொடியை போடுங்க. ஐ மீன் பன்னீர் கிரேவி, வெஜிடபிள் குருமா, என்ன மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எது பண்ணாலும் இந்த கரம் மசாலா லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் டச்சுக்கு தேவைப்பட்டால் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா பிரியாணி பொடிக்கு தான், திண்டுக்கல் பிரியாணி கிடையாது, சென்னை பிரியாணி மதுரை பிரியாணியில் போடலாம். சுக்கா பொடி மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா, சோயா மில் அந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல மீல் மேக்கர் அதுக்கு போடலாம். அப்புறம் என்னங்க, பேசிக் பொடியெல்லாம் சொல்லி கொடுத்தேன், வீட்டில் செஞ்சு அரைச்சி வச்சுருங்க மொத்தமாக. ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையானதை வர கெஸ்ட்டுக்கெல்லாம் போட்டு சமைச்சு கொடுத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவாங்க. ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.